ஹாய், வெல்கம் டு ஜி டூ வ்ளாக்ஸ். இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, கேம் ஃபன்லேண்டுக்கு போகணுன்னு என் பசங்க சொல்லியிருந்தாங்க பொங்கல் ஹாலிடேஸில். அதனால் நான் ஃபன்லேண்ட் கூட்டிகிட்டு போயிருந்தேன். அங்கே இந்த பைக்ஸ், கார், இந்த மாதிரி கேம்ஸ் எல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க. ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும். ஈவினிங் டைம் தான் போயிருந்தோம். என் பெரிய பையன், சின்ன பையன், என் தம்பி, எங்கள் வீட்டுக்காரர், நாங்கள் அஞ்சு பேர் போயிருந்தோம். என் பையன் கார் கேம்னால் ரொம்ப பிடிக்கும். அவனுக்கு வந்து இந்த ஸ்டேரிங் வந்து அடிக்கடி அவன் வாங்கி கேட்டுக்கிட்டே இருப்பான், எனக்கு அதில் விளையாடணும் கேம்லன்னு. அதனால் அவரை கார் கேமுக்கு தான் முதல் கூப்பிட்டு போய் உட்கார வச்சுருந்தோம். அவர் நல்லா ஸ்மூத்தாக சூப்பராக கார் ஓட்டினார். அவர் ஸ்டேரிங்கை வந்து நல்லா ஹேண்டில் பண்ணார். ஃபஸ்ட் டைம் தான் ஓட்டினார். பட் இருந்தாலும் அவருக்கு காரை பற்றின இது அதிகம், அவருக்கு ரொம்ப பிடிக்கும். காரை பற்றின விஷயங்கள் அதிகமாக அவர் தெரிஞ்சுக்கணும்னு நினைப்பார். அதனால் அன்றைக்கி ஃபஸ்ட் டைம் ஓட்டினார். பட் இருந்தாலும் நல்லா ஸ்டேரிங் வந்து நல்லா இது பண்ணார். பிரேக்கு, ஆக்சிலேட்டர், கியரு, அதை பற்றின இதெல்லாமே அவருக்கு நல்லா தெரியும். அதனால் அதை ரொம்ப ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணார். அதில் அது நம்ம கார் ஓட்ட ஓட்ட அதிகமாக ஓட்டி இது பண்ணால் நம்மளுக்கு எக்ஸ்ட்ரா டைமிங் கொடுப்பாங்க. அதில் எக்ஸ்ட்ரா டைமிங்குமே அவருக்கு டைம் ஓவர் ஆகிடுச்சு. அப்புறம் வந்து நம்ம கார்டில் ரீசார்ஜ் பண்ணுவோம். இது வந்து எவ்வளோ பேலன்ஸ் இருக்குதுன்னு பார்க்குற மிஷின். அது இது அங்கே வச்சுருந்தாங்க, நாங்கள் பார்த்தோம். அதே போல் இந்த கேமு என் தம்பியும் என் பெரிய பையன் எங்கள் வீட்டுக்காரரும் விளையாடணும்னு சொல்லி விளையாண்டாங்க. அதில் ஸ்கோர் வந்து 1550 எடுக்கணும், ஹையஸ்ட் ஸ்கோரு. அதில் ஃபஸ்ட்டு ட்ரை வந்து என் தம்பி 510 எடுத்தாப்புல. என் பையன் வந்து 485 அந்த சம்திங் அவர் எடுத்திருந்தார். அப்புறம் திருப்பி என் தம்பி தான் ட்ரை பண்ணாப்புல, அவரும் திருப்பி 510 தான் எடுத்தார். பட் ஸ்கோர் ரீச் பண்ண முடியல. அப்புறம் அங்கே இருக்கிற கேம்ஸ் எல்லாம் கொஞ்சம் நேரம் எது விளையாடலான்னு கொஞ்சம் நேரம் பார்த்துட்ருந்தோம். பட் இது நிறைய சின்ன பசங்க விளையாடுற கேம்ஸ் நிறைய இருந்துச்சு. அப்புறம் இது ஸ்னோபால் விளையாண்டோம். இது வந்து என் பையனுக்கு அங்கே உள்ள சிஸ்டர் வந்து எப்படி விளையாடணும்னு கொஞ்சம் சொல்லி கொடுத்தாங்க. பாதி மேனுவலாக இருந்தாலும் பாதி ஆட்டோமேட்டிக்காக இருக்குது. அதனால் அவருக்கு இது ஃபஸ்ட் டைமு, அதனால தான் அவர் ட்ரை பண்ணார். ஆனால் நாங்கள் எல்லாருமே ட்ரை பண்ணோம். என் பையன், எங்கள் வீட்டுக்கார், என் தம்பி. என் பையன் ஃபஸ்ட்டு கோல்லையே 2000 எடுத்துட்டார். அப்புறம் எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சிது. அதனால் நாங்கள் எல்லாருமே ஒரு டைம் ட்ரை பண்ணோம். அதில் நானும் ஒரு தடவை ட்ரை பண்ணேன். பட் அந்த பால் மிஸ் ஆகிடுச்சு. ரொம்ப ஜாலியாக போச்சு. அப்புறம் திருப்பியும் எனக்கு இது வந்து நான் எப்படியாவது அச்சீவ் பண்ணணும்னு நினச்சி என் தம்பி திருப்பியும் அதை ட்ரை பண்ணாப்புல. அதில் என் பையன் 480, எங்கள் வீட்டுக்கார் வந்து 510, என் தம்பி வந்து அவரும் அடித்தார். அவர் தான் ரொம்ப ட்ரை பண்ணார். அவர் கடைசியில் 530 தான் வந்துச்சு. 1520 தான் எங்களுக்கு ஸ்கோர் கிடச்சிது. இதில் இது ஓவரால் ஒரு வியூ பாருங்களேன். அது அதில் இருந்த கேம்ஸ் எல்லாமே இந்த மாதிரி தான் இருந்தது. நிறையா நிறைய பசங்க எல்லோரும் வந்து ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க, என்டர்டெயின்மெண்ட் பண்ணாங்க. நாங்கள் பேஸ்கெட் பால் அப்புறம் விளையாட ஆரம்பித்தோம்.
அதில் வந்து என் தம்பி, என் பையன், எங்கள் வீட்டுக்காரர் எல்லாரும் சேர்ந்து தான் விளையாண்டாங்க. இதில் ஸ்கோர் அச்சீவ் பண்ணாங்க. எக்ஸ்ட்ரா டைமும் கிடச்சிது. எக்ஸ்ட்ரா டைம்லேயும் விளையாண்டாங்க. நல்ல ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி லீவ் டைமுங்களில் பசங்களை நம்ம வெளியே கூட்டிகிட்டு போய் கொஞ்சம் நேரம் என்டர்டெயின்மெண்ட் பண்ணால் தான் அவங்க கொஞ்சம் ரிலாக்ஸாக கொஞ்சம் ஜாலியாகவும் இருப்பாங்க. இந்த கேமிங்கில் வந்து நம்ம எவ்வளோ ஸ்கோர் எடுக்கிறோமோ, எக்ஸ்ட்ரா ஸ்கோர் எடுத்தால் அதுக்கு ஒரு டிக்கெட் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த ஒவ்வொரு கேம்ஸ்லேயுமே எங்களுக்கு வந்து ஒரு 10 டிக்கெட்ஸ், 15 டிக்கெட் கிடச்சிது. இந்த டிக்கெட்ஸை வச்சு நாங்கள் லாஸ்ட்டாக வந்து ஃப்ரீ கிஃப்ட் கொடுப்பாங்க. அந்த டிக்கெட்ஸை வச்சு நம்மளுக்கு கிஃப்ட் கொடுப்பாங்க. அதில் என் பையன் வந்து ஒரு 50 டிக்கெட்ஸ் நாங்கள் வின் பண்ணியிருந்தோம். அந்த 50க்கு எங்களுக்கு இந்த ஸ்கெட்ச் பென்சில் கிடச்சிது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.